ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய வீடியோவில் ரோஜா வளர்ப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சந்தேகம், 7 இலைகள் இருக்கக்கூடிய கிளையில் பூக்கள் பூக்குமா பூக்காதா என்பது தான். எனக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. எல்லாருக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை இரண்டு பிரிவாக பார்க்கலாம். முதல் பிரிவில் எந்த 7 இலைகள் கொண்ட கிளைகள் பூக்கும், பின்பகுதியில் எந்த 7 இலைகள் கொண்ட கிளைகள் பூக்காது. இப்படி பார்க்கும்பொழுது நம்ம கொஞ்சம் கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த செடிகள், அதாவது இது கொடி வகை. பொதுவாக கொடி வகைகள்லையும் இந்த மாதிரி மினியேச்சர்கள்லையும் எல்லா வகையான கொடி வகைகள்லையும் நாட்டு வகைகள்லையும் இப்படிப்பட்ட ரோஜாக்களில் செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள், 7 இலைகள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பூக்கக்கூடிய 7 இலைகள். துளிர்கள் இப்படி தாங்க வரணும். இப்படி வரக்கூடிய துளிர்களில் 7 இலைகள் இருந்தால் கண்டிப்பாக பூக்கும். இந்த துளிரை பார்த்தீங்கன்னா 7 இலைகள் இருக்கிறதுனால இதில் பூ வராதுன்னு நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக இதில் பூக்கும். ஏன்னா இது கொடி வகை. கொடி வகையில் 7 இலைகள் இருக்கும், கண்டிப்பாக பூக்கும். இப்போ நீங்கள் பூவை பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி நாட்டு வகை ரோஜாக்கள்லையும் செடி செழிப்பாக இருக்கும் பொழுது 7 இலைகள் இருக்கும், அதுலேயும் கண்டிப்பாக பூக்கும். அதுபோலவே மினியேச்சர், பட்டன், இவை வந்து 7 இலைகள் இருக்கும், அதில் முட்கள் அதிகமாக இருக்கும், அந்த செடிகளும் பூக்கும். இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் செடியை கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு என்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலாக அது பூக்கக்கூடிய கிளை, அதையே அவங்க கட் பண்ணிட்டாங்க. இப்படி நாம் கிளியராக எந்த கிளைகள் பூக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்படி கட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்காது. நாட்டு வகை ரோஜாக்கள் பார்த்திங்கன்னா செழிப்பாக உயரமாக வரும். அதனுடைய செழுமை காரணமாக 7 இலைகள் சில நேரங்களில் வரும். அதனால் நாம் அதை கட் பண்ணிடக்கூடாது. அதன் துளிர்களை பார்த்து நாம் அடையாளம் கண்டுக்கணும். நல்ல ஹெல்த்தியான துளிர்களாக இருக்கும், பூக்கக்கூடிய செடியாக தான் இருக்கும். இதுவரைக்கும் பூத்த கிளைகளை பார்த்தோம். இப்போ பூக்காத 7 இலைகள் கிளையை நாம் பார்க்கலாம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த துளிரானது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அடிப்பகுதியிலேருந்து தான் வரும். ஒவ்வொரு 7 இலை கொண்ட கிளையுமே செடியின் அடிப்பகுதியிலிருந்து வரும். மேல் பகுதியில் நல்ல ஒரு ஹெல்த்தியான துளிர்கள் வரும். ஆனால் அடிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த 7 இலைகள் கொண்ட கிளையை நாம் கண்டு அடையாளம் தெரிஞ்சு அதை நாம் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதன் முனைகள் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏற்கனவே நாம் பார்த்த துளிருக்கும் இந்த துளிருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதனுடைய இலைகளின் ஓரங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் அடையாளம் வச்சு இந்த கிளையை நாம் எடுத்துடணும். இதுதான் சக்கரன்னு சொல்லுவோம். பூக்கக்கூடிய 7 இலைகள் கொண்ட கிளைக்கும் பூக்காத இந்த கிளைக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுது. அதனால் நாம் இந்த கிளையை ஆரம்பத்திலே எடுத்துடணும். ஆனால் உங்களுக்காக வீடியோ காமிக்கிறதுக்காக இதை நான் விட்டு வச்சுருந்தேன். நமக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும் இதனுடைய முனைப்பகுதி இப்படி தான் இருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய உரங்களை எல்லாவற்றையுமே அப்படியே ஈர்த்து மற்ற கிளைகளை வளர விடாமல் செஞ்சிடும். அதனால் நாம் இப்படி பூக்கள் வேண்டும்னா அந்த செடியை அதில் உள்ள இந்த சக்கர்னு சொல்லக்கூடிய பூக்காத 7 இலை கொண்ட கிளையை நாம் எடுத்துடணும். அதே செடியில் மற்ற இடங்களில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக துளிர்களும் மொட்டுக்களும் கண்டிப்பாக வரும். ஆனால் அடிப்பகுதியிலேருந்து வரக்கூடிய, மண் தரையிலிருந்து வரக்கூடிய இந்த துளிரை நாம் கண்டிப்பாக எடுத்துடணுங்க. நாம் கட் பண்ணும் பொழுது எந்த இடத்துல கிளை ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலையே நாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நாம் எடுத்துட்டோம். இப்படி எடுத்த கிளையை நாம் பயன்படுத்த முடியாது, பதியம் கூட போடக்கூடாது. அந்த கிளையை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. வளரும் பொழுதே நம்ம எடுத்துடலாம். இந்த கிளை வந்த இடத்த மண் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும்.
ஏன்னா மீண்டும் மீண்டும் இந்த கிளை வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ தெரியுது பாருங்கள், நம்ம கட் பண்ண இடம், அந்த இடத்த நம்ம மண் போட்டு மூடிடலாம். நல்லாவே மண் அதிகமாக சேர்த்து மூடி விட்டுருங்க. திரும்ப இந்த மாதிரியான கிளைகள் வரக்கூடாது, அதற்காக நாம் இப்படி செய்கிறோம். பொதுவாக புதிதாக வாங்கிய செடிகளில் தாங்க இப்படி வரும். அதை நாம் எடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து நமக்கு பூக்கள் பூக்கக்கூடிய கிளைகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் நாம் பூக்கும் கிளைக்கும் பூக்காத கிளைக்கும் வித்தியாசத்தை பார்த்தோம். நீங்களும் இது போன்று பூக்காத கிளைகளை கண்டிப்பாக எடுத்துட்டு உங்கள் செடியை ஆரோக்கியமாக வளர்த்துக்கோங்க. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துடும். ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.